மதுரை அமைச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ மீன் குழம்பு செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன். அது மேல்தோலை சீவி நல்ல சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் தோலை இந்த அளவுக்கு சீவி எடுத்துகிட்டு இதை வந்து சைடாக இப்படி கட் பண்ணணும். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. மெல்லி ரொம்ப மெலிசாக கட் பண்ணி வாழைக்காய் சீக்கிரம் வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தடிமனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண துண்டுகளில் இந்த மாதிரி நடுவில் சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. நல்ல மீன் மாதிரி இருக்கும், மீன் ஷேப்லேயும் இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ரெண்டு வெளக்காய்க்கு அரை ஸ்பூன் மிளகத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள் இதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காய் துண்டுகளை இது நல்லா போட்டு பிரட்டி எடுத்துருவோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் இதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா போட்டு பிரட்டி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த ஒரு நல்ல அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு ஒரு நல்ல தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். அதை ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் ஊற்றி பொறிச்சு எடுத்துடலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆகும் போதும். அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும். இதை எடுத்துடலாம். நான் தேங்காயில் தான் பொறிச்சு எடுக்கிறேன். நீங்கள் எந்த வேணால் ரீஃபண்ட் ஆகல கூட பொறிச்சு எடுத்துக்கோங்க. வச்சு இதையும் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் உடனே பிள்ளை கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய்னா லெமனு, ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள்ப்பா, மற்றபடியெல்லாம் அரை ஸ்பூன் சோம்புத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரியே கொடுத்துடலாம். வரவங்களும் கொடுத்துடலாம். சைவ மீன் ஃப்ரைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்ல பிள்ளையை விரும்பி சாப்பிட்ருவாங்க. சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துருக்கேன். அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கிறோம். முதல்ல புளியை கரைச்சி சுத்தமாக அடி எட்டு எடுத்துகிறேன். அதில் வந்து மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். எல்லா குழம்புக்கும் போடுற ஒரு கரண்டி மிளகாத்தூள். மிளகாத்தூள் பட்ட பிறகு அரை ஸ்பூன் வந்து சோம்புத்தூளும் சீரகத்தூளும் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள். இது வாழைக்காயின்றனால கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து, நாட்டு தக்காளி எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அளவு உப்பு போட்ட பிறகு ஒரு குழிக்கரண்டி நல்ல எண்ணெய் இதில் ஊற்றிக்கோங்க. நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். மீன் குழம்பு எந்த மாதிரி செய்கிறோமோ அதே அளவுக்கு நான் செய்கிறேன். இதையும் நல்லா கலக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பான் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய், நல்லெண்ணெயிலே செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றி நம்ம பொறிச்சிருக்கிறோம். இப்போ குழம்பு தாளிக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் நல்ல வெந்தயம். வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், நல்லா பொறிஞ்சு வந்துடட்டும். வெந்தயமெல்லாம் நல்லா வெடிச்சு வந்துருச்சு. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு பத்து பூண்டும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா வந்து நம்ம புளிக்கரசலில் போட்டிருக்கோம். இதுலேயும் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இங்கே நல்லா வதங்கிடட்டும். கரைச்சி வச்சுருக்க புளிக்கரசலை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்தளவு போதும். கொஞ்சம் ஊற்றுறேன். மூடி வச்சிடலாம். அளவுக்கு நல்லா மிளகா பிடிக்கலாம். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கணும். இந்த அளவு போதும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க வாழைக்காய் துண்டுகளை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதனால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும். நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் யாருமே வந்து சைவம் அசைவம் எடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பிள்ளைகள் செஞ்சு கொடுங்க. நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. வாழைக்காய் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. வாழைக்காயின்றனால கொஞ்சம் இஞ்சி போட்டிருந்தோம். இப்போ லேசாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வாழைக்காயெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம். அந்த மசாலா வந்து அந்த வாழைக்காயில் இறங்கணும். அதுக்காக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம். போதும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். நல்லா வெந்துருச்சு. நல்ல மணமாக இருக்குது. நம்ம மீன் குழம்பு தோற்று போச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா அந்த பச்சை மிளகா வெள்ளப்பிடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். புளியை கரைச்சி மிளகாப்பிடி போட்டு அதிலேயே தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிடணும். புளியை கரைச்சி அந்த மிளகாப்பிடி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். சைவ மீன் குழம்பு பிடிச்சிருந்தால் மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.